உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்றாட வாழ்வில் அறிவியலோட போன அத்தியாயத்துல சுதா அவங்க அம்மா கிட்ட காந்தம்னா என்ன, அது தினசரி வாழ்க்கையில நம்மளுக்கு எப்படி எல்லாம் பயன்படுது, இத பத்தி கத்துக்கிட்டான். அவ கத்துக்கிட்ட விஷயங்கள் அவ மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. இன்றைய நிகழ்ச்சியில சுதா காந்தங்களை பத்தியும் அது எப்படி இயங்குது அப்படின்றத பத்தியும் இன்னும் சிறப்பா கத்துக்க போறா, அதுவும் செய்முறை விளக்கத்தோட. எப்படின்னு நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சமோசா அம்மா சுண்டல் அண்ணே சுண்டல் சுண்டல் வேணுமாக்கா வாங்கிருக்கா அம்மா சுண்டல் வாங்கிக்கோங்கம்மா நல்லா சூடா இருக்கு சுண்டல் நல்லா சூடா இருக்குக்கா வாங்கிருங்கக்கா அம்மா அம்மா ப்ளீஸ்மா சுண்டல் வாங்கிட்டாங்கம்மா ப்ளீஸ்மா மாமா ப்ளீஸ்மா சரி சரி வாங்கி தரேன் அண்ணே சுண்டல் எவ்வளோ அம்மா 10 ரூபாம்மா சரிண்ணே ஒரு 3 சுண்டல் கொடுங்க இந்தாங்கம்மா அப்பா வாங்கப்பா கடல் கிட்ட போலாம் அலையில கால் நனைக்கணும் போல இருக்கு சரி வா போலாம் ஆஹா இல்லங்க நான் வரல என் சாரிலாம் நனைஞ்சிடும் நீங்க ரெண்டு பேரும் போய் விளையாடுறீங்களா ஓகேம்மா ஹே ஜாலி பார்த்து போ சுதா அப்பா கைய இறுக்கமா பிடிச்சுக்கோ சரிம்மா அங்க பாரு சுதா பெரிய அலை ஒண்ணு வருது ஓடியா 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 பின்னாடி வா அப்பா இது ஜாலியா இருக்குப்பா காத்து கடல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்பா அவங்க எல்லாம் படகு தள்ளிட்டு எங்கப்பா போறாங்க அவங்க தாமா மீனவர்கள் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க ஓ சரி அவங்க கடலுக்குள்ள எவ்வளவு தூரம்ப்பா போவாங்க இப்பவே சாயங்காலம் ஆயிடுச்சே அவங்க எப்பப்பா திரும்ப வருவாங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையில வந்துருவாங்கம்மா ஓ ஆனா ரொம்ப இருட்டா இருக்குமேப்பா அவங்க எப்படி திசைகள் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க திரும்பவும் இதே இடத்துக்கு தான் வருவாங்களாப்பா ஆமா சுதா கரெக்டா அவங்க இதே இடத்துக்கு திரும்பி வந்துருவாங்க அவங்க கிட்ட GPS ஒரு கருவி இருக்கும் உலகத்தோட எந்த ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவக்கூடியது தான் GPS இந்த GPS வச்சு நாம் எங்கே இருக்கிறோம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் எந்த திசையில் இருக்கோம் எப்படி நாம் திரும்பி போகணும் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லைம்மா அவங்கக்கிட்ட திசைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு காந்த திசை காட்டும் கருவி அதுதான் கேள்விப்பட்டிருக்கியா காம்பஸ் இருக்கும் என்னது காந்த திசை காட்டியா அப்படின்னா என்னப்பா அது எப்படி வேலை செய்யும் என்ன சுதா காந்த திசை காட்டும் கருவின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆர்வமாக கேட்குற என்ன காரணம் இல்லப்பா அம்மா ஒரு நாள் சொன்னாங்க காந்தங்கள் நிறைய விஷயங்களுக்கு பயன்படும்னு எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆசையா இருந்துச்சு ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால நான் விளையாட போயிட்டேன் அதான்ப்பா நீங்க காந்தத்தை பத்தி சொன்னதும் எனக்கு ஆர்வம் வந்துருச்சு ஓகே அதுதான் விஷயமா உனக்கு தெரியுமா சுதா காந்தங்களோட முக்கியமான வேலையே திசையை காட்டுறதுதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சீன வணிகர்கள்லாம் கடல்ல பயணம் செய்யும்போது திசைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு காந்தங்களை தான் பயன்படுத்தினாங்க சரி நீ சொல்லு இந்த உலகத்துல எத்தனை துருவங்கள் இருக்கு 2 இருக்குப்பா ஒன்னு வட துருவம் இன்னொன்னு தென் துருவம் கரெக்டா சொல்லிட்ட சுதா சரி இப்ப சொல்லு இந்த காந்தங்கள்ல எத்தனை துருவங்கள் இருக்கு அப்பா எனக்கு அம்மா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க காந்தங்கள்லயும் வட துருவம் தென் துருவம்னு 2 இருக்கு சூப்பர் சுதா நீ சொல்றத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு இப்ப நீயே ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்னு சொல்லவா என்னது ஆச்சரியப்படுற மாதிரியா என்னப்பா அது இந்த பூமியிலேயே பெரிய காந்தம் எதுன்னு தெரியுமா எனக்கு தெரியலையப்பா இந்த பூமியிலேயே பெரிய காந்தம் இந்த பூமியே தான் என்னப்பா சொல்றீங்க ஆமா சுதா மீனவர்கள் வச்சிருக்க காந்தம் எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும் காந்தத்துல சின்னதா காந்த ஊசி ஒன்னு இருக்கும் நாம எந்த திசையில திரும்பினாலும் அந்த காந்த ஊசி இருக்கு பத்தியா அது எப்பவுமே வடக்கு திசையை பார்த்து திரும்பிக்கும் சூப்பர்ப்பா ஆனா அது எப்படி நடக்குது அது இந்த பூமியை நம்ம ஒரு காந்த மாதிரி பார்த்தா
தென் துருவம் உண்மையிலேயே வட துருவமாக மாறிடும். அதே மாதிரி பூமியோட வட துருவம் காந்த பூமியில் தென் துருவமாக மாறிடும். சரி, ரெண்டு காந்தங்களோட எதிரெதிர் துருவங்கள் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் வந்தால் என்ன நடக்கும்னு தெரியுமா? ரெண்டு காந்தங்களும் ஒட்டிக்கிற மாதிரி இழுத்துக்கும். சரியா சொன்ன சுதா. காந்தத்துல இருக்கிற காந்த ஊசி ஒரு வட துருவம், அது காந்த பூமியோட தென் துருவத்தை ஈர்க்கும். காந்த பூமியில தென் துருவம்னா நம்ம பூமியில என்ன துருவம்? அது பூமியோட வட துருவமாப்பா. ஆமா சுதா, அதனாலதான் காந்த ஊசி எப்பவுமே வட துருவத்தையே காட்டுது. அப்பா, இது உண்மையாவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. எனக்கு ஒரு காம்பஸ் வாங்கி தரீங்களாப்பா பிளீஸ்? கண்டிப்பா சுதா, உனக்கு வாங்கி தராம யாருக்கு வாங்கி தருவேன்? ஹாய் ஜாலி, அப்பா அண்ணா அப்பாதான். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். காந்தங்கள் மூலமா எப்படி காம்பஸ் இயங்குது அப்படின்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்ல. நீங்க எப்பயாச்சும் காம்பஸ பயன்படுத்தி இருக்கீங்களா? உங்க அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அன்றாட வாழ்வில் அறிவியல் அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.